வணக்கம். ஐப்பசி மாத ராசி பலன் ரிஷபம். கொடுக்கும் குணம் கொண்ட நீங்கள் ஆபத்தான நேரத்தில் கூட அடுத்தவர்களிடம் உதவி கேட்க தயங்குவீர்கள். 2ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும். பிரபலங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். புதியதாக மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்குவீர்கள். ஆனால் 3ஆம் தேதி முதல் சுக்கிரன் 6இல் சென்று மறைவதால் சோர்வு கழிப்பு வந்து நீங்கும். 27ஆம் தேதி வரை உங்களின் பூர்வ புனிதாதிபதி புதனும் 6 வீட்டில் மறைந்திருப்பதால் பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் சொந்த பந்தங்களுடன் மோதல்கள் எல்லாம் வந்து செல்லும். ஆனால் 28ஆம் தேதி முதல் புதன் சாதகமாவதால் உறவினர் நண்பர்களுடனான பகைமை நீங்கும். பிள்ளைகள் உங்களை பார்த்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். சகாதிபதி சூரியனும் நிச்சயமாக 6ஆம் வீட்டில் மறைந்திருப்பதால் வழக்கில் வெற்றி கிட்டும். அரசால் அனுகூலம் உண்டு. ஆனால் 3ஆம் தேதி வீட்டிலேயே ராகு பகவான் வலுவாக அமர்ந்திருப்பதால் பிரச்சனைகள் சிக்கல்கள் உடல் நலக்குறைவுகள் என்று வந்தாலும் எதையும் சாமர்த்தியமாக சமாளிக்கும் சக்தி கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். 5ஆம் தேதி இந்த மாதம் முழுக்க 5ஆம் இடத்தில் நீடிப்பதால் உடன் பிறந்தவர்களுடன் மன வருத்தங்கள் வரும். சகட குரு நடப்பதால் அப்பப்போது கோபப்படுவீர்கள். நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களை தன்மையை பின்பற்றுவது நல்லது. ராசியான தேதிகள் 20, 23, 30, 31 1, 2, 3, 4, 8, 9, 11, 12, 13, 14, 15 சந்திரஷ்டமம் தினங்கள் 24ஆம் தேதி மாலை 5:45 முதல் 25-26ஆம் தேதி வரை. பரிகாரம் திருநெல்வேலி நெல்லையப்பரை தரிசித்து வாருங்கள். இரத்த தானம் செய்யுங்கள். நன்றி.